ஃப்ரெண்ட்ஸ், கேஸ் கேட்டல் ஃபார்ம் யூடியூப் சேனல் நேரில் அனைவருக்கும் வணக்கம்ங்க. நாம் இன்றைக்கி இந்த பதிவில் வந்து ஒரு 8.5 மாதம் சினை, ஒரு செவளை சந்தன பிள்ளைன்னு சொல்லுவாங்க, ஒரு மூணாமீத்து மாடை பற்றி பார்க்க போகிறோம்ங்க. போன ஈத்தில் வந்து இந்த மாடு வந்து 6 பல்லாக இருந்தது, இப்போ வந்து பல் சேர்மானம் ஆயிடுச்சுங்க. போன ஈத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம 60,000 ரூபாய்க்கு வந்து காளைக்கண்ணோட வந்து விற்பனை செஞ்சுருந்தோம் பால் தேவைக்காக. மீண்டும் வந்து இந்த மாடை வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க, அதை விட குறைச்ச விலையில் வந்திருக்குது. இன்னும் கன்று போடுறதுக்கு ஒரு 30 நாள் கண்டிப்பாக பிடிக்குங்க. இப்போது வந்து 8.5 மாதம் ஆகுதுங்க, அதாவது 9 மாதம் 10 நாளில் வந்து மாடுகள், நாட்டு மாடுகள் பொறுத்தளவு கன்று போட்டுக்கும். இதை தொடர்ந்து பாருங்கள். நீங்கள் காராமஸ் கடையில் ஒரு சில சந்தேகங்கள் நிறைய நண்பர்கள் கேட்டிருந்தீங்க, அதுக்கும் வந்து விளக்கம் நம்ம கொடுத்துருக்குறோமுங்க. நம்ம இடம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டத்தில் காங்கேயத்திலிருந்து பல்லடம் கோயம்புத்தூர் போகிற வழியில் ஒரு 25வது கிலோமீட்டரில் பொங்கலூர் அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் இருக்குதுங்க. அனைத்து மாவட்டத்துக்குமே வந்து டாடா ஏஸ் வாகனம் மூலிமா கிலோமீட்டருக்கு 13 ரூபாய் அப்படின்ட்டு வந்து நம்ம வாடகை சார்ஜ் பண்ணி அனுப்பிச்சுட்ருக்குறோமுங்க. நேரில் வந்து பார்க்குறவங்க தாராளமாக நேரில் வந்து பார்த்து வாங்கிக்கலாம். வர முடியாத நண்பர்கள் வந்து ஃபோன், வீடியோ கால் மூலிமா கூட நீங்கள் சுழிகள், போக்குவரத்துகள் எல்லாமே பார்த்து தெளிவாக நீங்கள் தெளிவுபடுத்தி வாங்கிக்கலாமுங்க. நேரில் வர முடியாதவங்க வந்து அனைவருக்குமே வந்து நம்ம நம்பிக்கையான முறையில் வந்து மாடுகள், கன்றுகள் எதுவாக இருந்தாலும் நம்ம டெலிவரி கொடுத்துட்ருக்குறோமுங்க. வாகன வசதியும் அப்படி தான் வந்து, பாதுகாப்பான வாகன வசதிங்க. மாடு டிரைவர் மட்டும் வரமாட்டாங்க, டிரைவர் கூட கண்டிப்பாக இன்னொருத்தர் வந்து ஹெல்ப்புக்கு அனுப்பிச்சுட்ருவோம். உங்களுக்கு டாடா ஏஸ் வண்டியில் எடுத்துகிட்டு போகிறதா இருந்தாலும் சரி, இல்லை தோஸ்து வண்டியில் எடுத்துகிட்டு போகிறதா இருந்தாலும் சரி, அது வந்து பார்ட்டியினுடைய விருப்பத்துக்கு ஏற்ப நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்குறோமுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இந்த மாட்டை பற்றி நம்ம முழு விவரங்களை பார்த்துக்கலாங்க. இந்த மாடு வந்து போட்டால் 3வது ஈத்துங்க, போன ஈத்து வந்து 2வது ஈத்து அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. பல் வந்து 6 பல்லாக இருந்ததுங்க. இந்த மாடு வந்து நம்ம சேனலில் போட்டுதோ, போன ட்ரிப் வந்து நம்ம விற்பனை செஞ்சுருப்போம். கறவைக்கு வந்துங்க கால் அணைச்சி தான் கறக்கணும், நல்ல ஒழுக்கமான மாடுங்க. கறவைக்கு வந்து யார் வேணால் கறந்துக்கலாம், பெண்களும் கூட கறந்துக்கலாம். ஏற்கனவே இந்த மாடு இருந்த இடத்துல வந்து பெண்கள் தான் கறந்துட்டு இருந்தாங்க. சுழி, லட்சுமி சுழி இருக்குதுங்க, அந்த தாவணி சுழி இருக்குது. 2வது 4 காம்புகளுக்கும் கண்ணு வந்து காங்கையும் கண்ணு போடுறக்கும், கண்ணு போட்டதுக்கப்புறம் பாலுக்கு நிற்கிறக்கும் நம்ம வந்து உத்தரவாதம் வந்து 100% அளிக்கிறோமுங்க. நீங்கள் பெண்களாக இருந்தாலும் சரி, ஆண்களாக இருந்தாலும் சரி, யார் வேணால் இந்த மாட்டு பராமரிச்சிக்கலாமுங்க. குழந்தைகள் வேணாலும் மேய்ச்சிக்கலாம். தீவனம், மடர் தீவனம், வைக்கோல், சோளத்தட்டு, இது எதுக்குமே வந்து எந்த ஒரு தொந்தரவும் இல்லாமல் நல்லா சாப்பிடக்கூடிய நல்ல மாடுங்க. நேரம் வந்து ஒரு 2 லிட்டர் வரைக்கும் கறக்கூடிய கறவை திறன் வாய்ந்த மாடுங்க. மாட்டில் எந்த குறை இருந்தாலும் நம்ம வந்து திருப்பி ஏற்றுக்கிறோமுங்க. இப்போ இந்த மாட்டுக்கு கொடுக்க வேண்டிய லிவர் டானிக்காக இருக்கட்டும், பூச்சி மாத்திரைகளாக இருக்கட்டும், எல்லாமே நம்ம கொடுத்தாச்சுங்க. ஐவர்மெட்டின் இன்ஜெக்ஷன் வந்து நம்ம போடலை, ஏன்னா மாடு வந்து ஏற்கனவே வந்து நல்லா ஆரோக்கியமாக நல்லா தெளிவாக இருக்குது. அதனால் நம்ம வந்து குடற்புழு நீக்கும் பூச்சி மாத்திரையை மட்டும் நம்ம கொடுத்துட்டோமுங்க. சுழி அனைத்துமே நல்ல சுழிகள் இருக்குதுங்க. வால் இறக்கம் இருக்குது, கை கால் கருப்பு, 4 கால் கருப்பு இருக்குதுங்க. மடி நல்ல மடித்தொகையும் நல்லா தோல் மடி சுருக்கு நிறையா இருக்குது. வால் வந்து நிலம் கூட்டுற அளவுக்கு தெளிவாக இருக்குதுங்க. இதனுடைய நிறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா செவளைக்கும் சேராமல், சந்தன பிள்ளைக்கும் சேராமல் இது ஒரு நிறமுங்க. ஆனால் நல்ல மாடு, நல்லா ஷைனிங்காகவும் இருக்குது. பாலும் நேரம் வந்து ஒரு 2 லிட்டர் கறக்கிற அளவுக்கும், நம்ம எந்த அளவுக்கு தீவனம் கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு வந்து இந்த மாடு கண்டிப்பாக கறக்குங்க. நம்ம வந்து வாங்கிட்டு போகிற சினை மாடுகள் வந்து ஒவ்வொரு மாடலுக்கே நம்ம சொல்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, கன்று போடும்போது, கன்று போட்டதுக்கப்புறம் வந்து கன்று ஈந்ததுக்கு பிறகு கரும்பு நாட்டு சர்க்கரை வந்து ஒரு 1/2 கிலோவும், நல்லெண்ணெய் ஒரு 100 மில்லி, இதை வந்து ஒரு நம்ம ஒரு குடம் தண்ணீர் அளவுக்கு வந்து வெகு வெகுப்பான தண்ணியில் கொடுத்துட்டோம் அப்படின்னா வந்து ரொம்ப சீக்கிரமாக வந்து நஞ்சும் போட்டுக்கும். நீங்கள் பார்த்துட்டு இருந்த செவளை சந்தன பிள்ளை மாட்டுக்கு வந்து விலை 49,000 ரூபான்னு நம்ம சொல்லியிருக்கிறோமுங்க, அனுசரித்து கொடுத்துக்கலாம். போன ஈத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம விற்பனை செஞ்ச விலை 61,000 ரூபாய்க்கு வந்து நம்ம விற்பனை செஞ்சோமுங்க. காலக்கண் வந்து அவங்க தனியாக கொடுத்துட்டாங்க. இப்போ வந்து மாடு வந்து மீண்டும் வந்து அவங்களுக்கு தேவையில்லை அப்படின்ட்டு மன்னமூட்டி அனுப்பிச்சுட்ருக்காங்க. நம்ம அதை எடுத்துகிட்டு வந்து விற்பனை கொண்டு வந்திருக்கிறோம். நல்ல குணமான மாடு, நீங்கள் அந்த மாடு வேணால் தேர்வு செஞ்சு நம்ம நம்பருக்கு நீங்கள் யார் வேணால் தொடர்பு கொண்டு எடுத்துக்கலாமுங்க. 2வது அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் காராம்பசில் வந்து நண்பர்கள் நிறைய கேட்டிருந்தீங்க. காராம்பசு அப்படின்னா என்ன அப்படிங்கிறது ஏற்கனவே நம்ம ஒரு சில பதிவுகள் நம்ம சொல்லியிருக்கிறோம். இருந்தாலும் வந்து அடுத்தடுத்து புதுசு புதுசாக நிறைய சப்ஸ்கிரைபர் வந்துட்டுருக்காங்க, அதனால் வந்து இந்த காராம்பசை பற்றி கொஞ்சம் தெளிவாக விளக்கம் கேட்டிருந்தீங்க, வாட்ஸ்அப்பில் கேட்டிருந்தீங்க, நிறைய நண்பர்கள் கேட்டிருந்தீங்க. அதுக்காக வந்து பதிவு நம்ம போட்டிருக்கிறோமுங்க. இந்த காராம்பசில் பார்த்திங்கன்னா இப்போதைய ட்ரெண்டிங் வியாபாரம் வந்து காது கருப்பாக இருக்கணும், நாக்கு கருப்பாக இருக்கணும், ஒரு முடி கூட வெள்ளை முடி இருக்கக்கூடாது அப்படின்லாம் சொல்லி வந்து வியாபாரம் ஆகிட்டுருக்குதுங்க. ஆனால் வந்து காராம்பசு அப்படிங்கிறது மயிலை மாடாக இருந்தாலும் சரி, செவளை மாடாக இருந்தாலும் சரி, காரி மாடாக இருந்தாலும் சரி, இல்லை சந்தன பிள்ளை
வெள்ளைக்குரா, செவளைக்குரா இந்த மாதிரி எந்த மாடுகளாக இருந்தாலும் சரி, அதனுடைய நாலு காம்புகள் வந்து கருப்பாக இருந்தால் காராமுசு அப்படின்னு அந்த காலத்துலேருந்து பெரியவங்க அப்படி தான் சொல்லுவாங்க. ஆனால் இப்போ ஒரு 10 வருஷ காலத்துக்குள்ளே பார்த்திங்கன்னா அந்த காராமுசு அப்படின்னா வந்து ஃபுல் பிளாக்காக இருக்கணும், எந்த இடத்துலையுமே வந்து மறை வந்து இருக்கக்கூடாது. அதாவது மறை அப்படின்னா வந்து வெள்ளையில் வந்து கோடு போட்ட மாதிரியே இந்த வெள்ளை புள்ளிகள், இந்த சட்டை சட்டையாக இருக்குது இல்லைங்களா, அந்த கருப்பு சட்டை மாடு அந்த மாதிரியெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது நம்ம அது வந்து இது பெருசாக யார் வாங்குறவங்க வந்து முகத்தில் அந்த வெள்ளை புள்ளிகள் மறையோடு இருந்தால் கூட கருடு முகம் காராம்பூசு நிறைய வாங்குகிறாங்க. ரெண்டாவது வந்து மயிலை மாடு இருக்குதுங்க. அந்த மயிலை மாட்டில் பார்த்திங்கன்னா நாலு காம்பு மட்டும்தான் கருப்பாக இருக்குது, மாடே வந்து வெள்ளையாக தான் இருக்குது. அது வந்து அதுவும் காராம்பூசு வாங்குகிறாங்க. அதெல்லாம் வந்து 100ல் 1 மாடுக்கு தான் வந்து இருக்குதுங்க, விற்பனைக்கே வரும். செவளை மாட்டிலையும் அதே மாதிரி தான் 100ல் 1 சில மாடுகளுக்கு தான் வந்து விற்பனைக்கு வருங்க. பொதுவாக அந்த காராம்பூசை பொறுத்த விலைக்கு விலை வந்து பார்த்திங்கன்னா ஒரு வருட கன்றுக்குட்டி 50,000, 70,000, 1,00,000 ரூபாய் இந்த மாதிரி விலை விற்பனை, அந்த மாதிரி விற்பனை விலைக்கு விற்று கொண்டு இருக்குதுங்க. அது என்ன காரணம் அப்படின்னா 100ல் 4 மாடுகளுக்குன்றது தான் அந்த மாதிரி தான் வந்து காராம்பூசை வந்து பிறக்குமுங்க. அதில் ஒன்று ரெண்டு வந்து காலக்கண்ணா போயிடும். அதே மாதிரி உங்களுக்கு இப்போ நம்ம வீடியோவில் காமிச்ச மாதிரி காராம்பூசை நல்லா அழகாக கண்ணாமொழி லட்சணத்தோடு நல்ல திமிழமைப்போடு இருந்தால் மட்டும்தான் அதுக்கு வந்து ஒரு விலை, நல்ல விலை இருக்குதுங்க. இல்லை கொம்புகள் விரிஞ்சு ஒரு மாதிரி வந்து பார்க்குறதுக்கு பிடிக்காமல் இருந்தாலும் அந்த காராம்பூசுக்கு பெரிதளவு விலை இருக்காதுங்க. இப்போ நம்ம வீடியோவில் காமிச்ச காராம்பூசெல்லாம் பார்த்திங்கன்னா 50ல் 60,000 விலைக்கு வந்து விற்பனை ஆகக்கூடிய ஒரு வியாபார மார்க்கெட்டில் இருக்குது. இதே அந்த கொம்புகளில் வந்து இன்னுமே வந்து பின் புடப்பு அப்படின்னு சொல்லுவாங்க, மட்டைத்தலை அப்படிம்பாங்க, அந்த மாதிரிலாம் போயிருந்தால் வந்து அவ்வளோ விலை இருக்காதுங்க. ஒரு 30 ரூபா 35 ரூபா அந்த மாதிரி தான் விற்கும். ரெண்டாவது வந்து நிறைய நண்பர்கள் மாடுகள் வாங்கிட்டு போகிறப்ப பார்த்திங்கன்னா மாடு வந்து குழந்தைகளை வந்து முட்டை வருது, நாய்க்குட்டியை வந்து எங்கள் வீட்டில் இருக்கிற அந்த செல்லமாக வளர்த்துற நாய்க்குட்டியை வந்து விடமாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறீங்க. அந்த நாய்க்குட்டிகள் வந்து மாடும் நாய்க்குட்டியும் வந்து பெரிதளவு ஒரு ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறது வந்து ரொம்ப ஒரு சில மாடுகள் தான் வந்து நாய்க்குட்டியை விட ரொம்ப விரும்புங்க. அதனால் வந்து நாய்க்குட்டியை அடிக்க வருது அப்படிங்கிறதுக்கெல்லாம் வந்து நீங்கள் வந்து மாடு மோசமான மாடு அப்படிங்கிறதுக்கெலாம் சொல்ல வேண்டாம். நம்ம இடத்துல பார்த்திங்கன்னா அந்த ஒரே ஒரு கிடைக்கணும் அந்த மா, இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துருந்தீங்க இல்லையா, அந்த அந்த கிடாரி மட்டும்தான் வந்து அந்த நாய்க்குட்டியை வந்து ரொம்ப பாசமாக வச்சுருக்குங்க. மற்றபடி எந்த மாடுமே வந்து அந்த பிளாக்கி வந்து கிட்டேயே விடாதுங்க. பிளாக்கி கிட்டே போனாவே வந்து துரத்தி விட்டுரும், அந்த மாதிரி தான் இருக்கும். அதனால் வந்து அதே மாதிரி குழந்தைகள் வந்து புதுசாக ஒரு மாடு வீட்டுக்கு வந்திருக்குது அப்படிங்கிற போது அது கண்ணுக்குட்டி போட்ட மாடாக இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து குழந்தைகளை கண்டால் முற்றக்கு போகும். என்ன காரணம் அப்படின்னா அது அந்த மாடுகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த நாய்க்குட்டிகளுக்கும் அந்த குழந்தைகளுக்கும் கொஞ்சம் வித்தியாசம் தெரியாதுங்க. நம்ம குழந்தைங்கன்னா ஒரு சின்ன சின்ன ஒரு ட்ரெஸ் போட்டுட்டு ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்கும். அதனால் வந்து மாட்டுக்கு வந்து குழந்தைகளை கண்டால் கண்டிப்பாக மாடு வந்து முற்றக்கும். ஒரு சில மாடு அதிகப்படியான மாடுகள் வந்து கண்டிப்பாக முற்றக்கு வருங்க. அதனால் புதுசாக வந்த மாடுகள்லாம் வந்து குழந்தைங்க பிடிக்கலாமா நிறையா கேட்குறீங்க, அதெல்லாம் பார்த்து கவனமாக தான் பிடிக்கணும். மேலும் வந்து நம்ம பதிவிட்டிருக்கிற இந்த சந்தனப்பிள்ளை சேவலை மாடு வந்து வேணும்னா வந்து நீங்கள் நம்மளை தொடர்பு கொண்டு எடுத்துக்கலாமுங்க. விற்பனை விலை வந்து 49,000 ரூபா நம்ம சொல்லியிருக்கிறோமுங்க. கண்ணு போட்ட பிறகு பால் கறக்கிறதுக்கும் 4 காம்பில் தெளிவாக பால் வர்றதுக்கும் காங்கையும் நாட்டு கண்ணுக்குட்டி போடுறதுக்கும் நம்ம வந்து தெளிவான உத்தரவாதம், 100% உத்தரவாதம் கொடுத்துட்றோமுங்க. நல்ல அழகான மாடு, வாங்கி வளர்த்து விரும்புகிறவங்க தாராளமாக எடுத்துக்கலாமுங்க. நன்றி, வணக்கம்.